ஹாய், ஐ ஆம் சோசிக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப். போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது. தமிழில் டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 தேர்வுகளுக்கான கட்டாய தமிழ் புது தமிழ் அதான் பார்த்துட்ருக்குறோம். இது 51வது வீடியோ. இன்றைக்கி நம்ம பகுதி ஆ இலக்கியம், அதில் சிற்றிலக்கியங்களில் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அதான் பார்க்க போகிறோம். குமர குருபரர் அவர் தான் இயற்றியிருக்கிறார், இதனுடைய ஆசிரியர். ஆசிரியர் குறிப்பு பாருங்கள், பெயர் குமர குருபரர், பெற்றோர் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சண்முக சிகாமணி கவிராயர், சிவகாம சுந்தரி அம்மை. பெற்றோர் வந்து சண்முக சிகாமணி கவிராயர், சிவகாம சுந்தரி அம்மை. இவருடைய ஊர் வந்து திருவைகுண்டம். ஸோ முத்துக்குமாரசுவாமி அவர்கள் பிறந்த ஊர் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, திருவைகுண்டம். குமர குருபரர் இயற்றிய வேறு நூல்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, திருவாரூர் மும்மணி கோவை, நீதிநெறி விளக்கம். இதெல்லாம் வந்து குமரகுருபரர் இயற்றிய வேறு நூல்கள். இதில் முக்கியமானது நீதிநெறி விளக்கம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க, குமரகுருபரர். இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சகலகலா வள்ளி மாலை என்ற நூலை எழுதியவர் யார், குமரகுருபரர். இவருடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர். திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவி உள்ளார். இந்த கேள்வி கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில், திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க குமரகுருபரர். இவருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி இந்த மொழிகள்லாம் நல்லா தெரியும், நல்லா புலமை மிக்கவர். காசியில் இறைவனது திருவடி அடைந்தார். ஸோ கடைசி காலத்தில் காசியில் இருந்தார். இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 17வது நூற்றாண்டு. ஸோ இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அந்த நூல் குறிப்பு பாருங்கள், 96 சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று பிள்ளை தமிழ். ஸோ சிற்றிலக்கியங்கள் 96, அதில் பிள்ளை தமிழும் ஒன்று. இறைவனையோ நல்லாரையோ பாட்டுடைய தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடப்பெறுவது பிள்ளை தமிழ். ஸோ பிள்ளை தமிழ் அப்படின்னா என்னென்னா, இறைவன் அல்லது வேறு யாராவது ஒருத்தர் நல்லவங்களை அவங்கள பாட்டுடைய தலைவராக கொண்டு அவங்கள குழந்தையாக கருதி பாடப்படுவது தான் அந்த பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 10 பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு 10 பாடலினா 100 பாடலால் பாட்டுடைய தலைவரின் செயற்கரிய செயல்களை எடுத்து இயம்புவது பிள்ளை தமிழ். ஸோ பிள்ளை தமிழ் அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 10 பருவங்கள் இருக்கும், பருவத்துக்கு 10 பாடல், மொத்தம் 100 பாடல். 10 பருவம், பருவத்துக்கு 10 பாடல், மொத்தம் 100 பாடல். அந்த 100 பாடல்லையும் அந்த பாட்டுடைய தலைவரை அல்லது இறைவனை அல்லது பாட்டுடைய தலைவனை அவங்களுடைய செயற்கரிய செயல்களை எடுத்து சொல்கிறது தான் இந்த பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது ஆண்பாட் பிள்ளை தமிழ், பெண்பாட் பிள்ளை தமிழ் என இரு வகைப்படும். ஸோ பிள்ளை தமிழ் பார்த்தீங்கன்னா ஆண்பாட் பிள்ளை தமிழ், பெண்பாட் பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கிறாங்க. 10 பருவங்களில் காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி ஆகிய 7 பருவங்களும் இருபாட் பிள்ளை தமிழுக்கும் பொதுவானவை. ஸோ ஆண்பாள் பிள்ளை தமிழ், பெண்பாட் பிள்ளை தமிழ் இருவருக்குமே பார்த்தீங்கன்னாக்க 7 பருவங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவானவையாக வச்சிருக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இந்த 7 அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, இந்த 7 பருவங்களும் பார்த்தீங்கன்னா ஆண்பாட் பிள்ளை தமிழ், பெண்பாட் பிள்ளை தமிழ் இருவருக்குமே பொதுவானவை. இந்த இறுதி 3 பருவங்களான சிற்றில், சிறுபறை, சிறுதேர் ஆண்பாளுக்கும், அம்மானை, கலங்கு, ஊசல் என்பன பெண்பாளுக்கும் உரியன. ஸோ மொத்தம் 10 பருவங்கள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம், அதில் 7 வந்து 2 பேருக்கும் பொதுவானவை. இந்த கடைசி 3 பருவங்கள் பார்த்தீங்கன்னாக்க சிற்றில், சிறுபறை, சிறுதேர் இது ஆண்பாளுக்குரியவை. பிள்ளை தமிழ் கீழ்கண்ட எந்த 3 பருவம் ஆண்பாளுக்குரியவை அல்லது கீழ்கண்ட எந்த 3 பருவம் பெண்பாளுக்குரியவை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, எது பொதுவானவை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மனப்பாடம் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அது சொல்ல முடியும். அதனால் 3 பருவங்கள், சிற்றில், சிறுபறை, சிறுதேர் இது 3 ஆண்பாளுக்கும், அம்மானை, கலங்கு, கலங்குன்னா நீராடல் அப்படின்னு சொல்லி இன்னொரு அர்த்தம், அம்மானை, கலங்கு, ஊசல் இது 3 பெண்பாளுக்குரியது. கடைசி 3 பருவங்கள் இது. புள்ளிருக்கு வேலூரில் அதாவது வைத்தீஸ்வரன் கோயில் எழுந்தருளி இருக்கும் முருகப்பெருமானின் பெயர் முத்துக்குமாரசாமி. ஸோ முத்துக்குமாரசாமி அப்படின்றவர் யார் அப்படின்னா, வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான், அதாவது புள்ளிருக்கு வேலூர்னு சொல்லி சொல்லுவோம், வைத்தீஸ்வரன் கோயில் புள்ளிருக்கு வேலூர், பெயர் தான் முத்துக்குமாரசாமி. அவர் மீது பாடப்பட்டது தான் இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்படின்றது. அதனால இந்த நூலுக்கு முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்படின்னு பெயர் பெற்றது. ஸோ இந்த புக்கில் நமக்கு கொடுத்துருக்கிறது அந்த பிள்ளை தமிழ் எது அப்படின்னா, வருகை பருவம் அதாவது உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே உருகும் அடியர் இதய நெகிழ உணர்வில் எழுநல் உதயமே அப்படின்ற அந்த பாடல் கொடுத்துருக்கிறாங்க. இந்த பாடப்பகுதி பார்த்தீங்கன்னா வருகை பருவத்தில் இடம்பெற்றுள்ளது. இது நூலின் 6வது பருவம். இந்த வருகை பருவம் அப்படின்றது நூலின் 6வது பருவம். குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழ்வது. ஸோ இது பார்த்திங்கன்னா குழந்தையினுடைய 13ஆம் திங்களில் நிகழ்வது. தளர் நடையிட்டு வரும் குழந்தையின் சிறப்புகளை எடுத்து கூறி அருகில் வருக வருக என வாய்க்குளிர மனங்குளிர அழைக்கும் பாடல்களை கொண்டதாக இப்பருவம் அமைந்துள்ளது. மதி அப்படின்னா அறிவு, அமுத கிரணம் அப்படின்னா குளிர்ச்சியான ஒளி, உதயம் அப்படின்னா கதிரவன், மதுரம் அப்படின்னா இனிமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், நரவம்னா தேன், நரவம் தேன், கழுவு துகளர் அப்படின்னா குற்றமற்றவர், சலதி அப்படின்னா கடல், இது கேட்டிருக்காங்க சலதி அப்படின்னா கடல், புவனம் உலகம், புவனம்னா உலகம், மதலைனா குழந்தை, இதுவும் நிறைய முறை கேட்டிருக்காங்க, புவனமும் கேட்டிருக்காங்க மதலையும் கேட்டிருக்காங்க, புவனம் உலகம் மதலை குழந்தை,
பருதிபுரி கதிரவன் வழிபட்ட இடம் வைத்தீஸ்வரன் கோயில். ஸோ கதிரவன் வழிபட்ட இடம் எதுன்னு சொல்லி கேட்பாங்க, வைத்தீஸ்வரன் கோயில். பருதிபுரி என அழைக்கப்படும் ஊர் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, வைத்தீஸ்வரன் கோயில். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டுவிடுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், கிளியர் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காது, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அரசு வேலை பிரிவு நம்ம லட்சியம் அதை அடைந்து தருவோம். நன்றி.